என்னன்னா ஒண்ணில ஒரு குழந்த வந்து ஒரு டீ கடையில ரெண்டு தடிமாட்டி நிக்குதுங்க, அதுகிட்ட வந்து பிச்சை எடுக்குது. அதுக்கு என்ன பண்ணுது தெரியுமா, இந்த மாதிரி சொல்லவே தேவையில்ல. அங்கெல்லாம் சில விஷயம் சினிமாலே நல்லா காமிச்சானுங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன குழந்தை, ஒரு 8 வயசு 10 வயசு குழந்தைன்னு கூட தெரியாம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்குதுங்க. சில பெருமை மாடுங்க, அதுங்களை பத்தி தாங்க பேச போறோம். இந்தியாவில் சொல்ல பண்ண ஒரு கேவலமான விஷயம் என்னன்னா, இருக்கிற 53% சதவீத குழந்தைங்க வந்து இந்த மாதிரி பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுறாங்களாம். அது இல்லாமல் அதுவும் வீட்டில் நம்ம அவ்வளோ கண்ணு கருத்துமா பார்க்குற குழந்தையே அந்த மாதிரினா, ஏன்னு ரோட்டில் விட்டுறாங்க பாருங்க. அந்த மாதிரி குழந்தையோட நலன்லாம் என்னன்னு யோசிச்சு பார்த்துருக்கோமா ஒரு நாளைக்காவது? அவங்கள பற்றி தாங்க இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். இந்தியாவில் சொல்ல பண்ணணும்னா, ஒரு செகண்டுக்கு ஒரு குழந்தை இந்த மாதிரி பாலியல் ரீதியாக வன்புறுத்தப்படுதுங்க. அதில் ஏதோ ஒன்றோ இல்லைன்னா டிவியில் காட்டுறாங்க. இது எல்லாமே வந்துட்டு சார் இது மாதிரி மாட்டிக்கிட்டு இந்த அடித்தட்டு மாதிரி மக்கள் தான் பார்த்தீங்களா, ஏன்னா என் வீட்டில் வந்து 1 ரூபா 2 ரூபா சிக்ஸ் போட்டு அனுப்புகிறாங்க பாருங்க. அந்த பிள்ளைங்க தானே பாதிக்கப்பட்டு அதுக்கு வாழ்க்கை தான் நாசமாக போகுது. அந்த மாதிரி குழந்தைங்களை பற்றி தான் நாங்கள் பேச வரோம். அது போல் இனிமேல் குழந்தைங்க உங்கள் கண்ணை தென்பட்டுச்சு அப்படின்னா 10 9 8 அப்படின்ற நம்பருக்கு மட்டும் கால் பண்ணிட்டு, இந்த மாதிரி என் வீட்டு பக்கத்தில் என் பிள்ளை மாதிரி ஒன்று இருக்கு, அது இது மாதிரி படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. பிடிச்சிருக்க வச்சு நல்லா கும்புவாங்க. ஓகேவா? எல்லாரும் காசு குத்திட்டியா? பேமெண்ட் எல்லாம் கிளியரா இருக்கும். ஒரு மூட கீழே முடிச்சவளதான் உனக்கு மாத்தியா? இதான் சின்ன பிள்ளைங்க அட்வான்டேஜ். நம்ம எவ்வளவு அடிச்சாலும் வாங்கிப்பாங்க, நம்ம குடுக்கிற காசு கூட வாங்கிப்பாங்க எவ்வளவு குடுத்தாலும். நான் சொல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது போல வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலயும் இந்த பள்ளி கூட்டம் மூட இருக்கு பாத்தீங்கன்னா, என்ன சொல்லலாம், ஸ்கூல் பேக்னுல அந்த ஸ்கூல் பேக் தூக்கிறது பதிலாக இந்த குழந்தைங்க என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, போயிட்டு ஒரு இடத்துலயே மூட்டை தூக்கிட்டு திரியுதுங்க. மூட்டை தூக்குற வயசாங்க 13 வயசு 12 வயசு எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு படிக்க வேண்டிய வயசு இல்லையா? ஐசக் நியூட்டன்லாம் வந்துட்டு 10 வயசு 8 வயசுல இருக்கும் போதே வந்துட்டு அவர் என்னென்னமோ கண்டுபிடிச்சாராம். எல்லாம் நம்ம வீட்டு குழந்தைங்கள ஐசக் நியூட்டன் கிடையாதா? அதுங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாதா? தம்மா துண்டு குழந்தைகிட்ட விட்டு பாருங்க, அது என்னென்னலாம் சாதிக்கிட்டு கூப்பிட்டு போயிட்டு எங்கேயோ இந்த ஐஐடி கேம்பஸ்லலாம் போயிட்டு அவங்களுக்குலாம் வந்துட்டு தனியாக செலெக்ஷன் என்னென்னமோ நடக்குதான். நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் கடைசி வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் பற்றி தெரியாமல் போகுதுங்க. ஆனால் திறமை இல்லாமல் வாழ்ந்துங்க அதுங்கெல்லாம் சொல்லுங்க பாப்போம். அது மாதிரி ஒரு ஒரு குழந்தைங்களும் இருக்குதுங்க. அதை விட்டுட்டு இதெல்லாம் மக்கள் இதுக்கெல்லாம் ஆகாயி மட்டும்தான் தெரியும், அதுக்கு மேலே ஒன்றும் தெரியாதான். நமக்கு தெரிஞ்சது ஆகாயி தான், பிள்ளை எல்லாம் பச்சிக்கிறா எல்லாம் பண்ணிக்கிறா அவள் தான் மேட்ரு. ஆனால் வந்துட்டு பிள்ளைங்களோட லெவலே வேற, அதுக்கெல்லாம் வேற எங்கேயோ வர வேண்டிய குழந்தைங்க. இன்னும் சொல்ல பண்ணாங்களா, வேர்ல்டு லெவல்ல தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கக்கூடிய பசங்களுக்கு தான் வந்து அந்த ஸ்கில்லுன்னுவாங்க. அவங்க ஒரு சார்பாக கவனிக்கணும், ஒரு மேட்ரை சார்பாக கவனிச்சுன்னு ஒரு வேற லெவலில் பண்ணால் அந்த குழந்தைகள் தான் முடியும். நம்ம வீட்டு பிள்ளைங்களால அதெல்லாம் பண்ண முடியும். அந்த ஒரு விஷயத்தானுங்க சொல்ல வரேன்னு. இது போல என்னது, என்னால் என் பிள்ளைய என்னால் படிக்க வைக்க முடியல, அது ஒன்றும் இல்லை, பிள்ளைங்களை வந்துட்டு வேறு எதுவுமே கொடுக்க வேணாம், அது வந்துட்டு அதை படிக்க வச்சுதான் போதும். அது ஒரு லெவல் வரையும் படிக்க வச்சுனாங்களா அந்த குழந்தைங்க பிக்கப் பண்ண அந்த பேட்டு மேலே போயினே இருக்கும். அதாங்க இந்த இடத்துல நாங்கள் சொல்ல வர விஷயமே. சரி ஓகே, அடுத்த லெவல் பண்ணுங்கடா. ஹலோ, நான் பேசுறேன். ஆ, நேத்து 49 ஸ்டாப் பண்ணிட்டேன், பேலன்ஸ் கட் ஆயிச்சா? மேடா வேணும் இப்ப குடுமா? போமா என்ன சொல்ல வரேன்னா, ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரி ரோட்ல விட்டா குழந்தைன்னா வந்துட்டு 2 நாள் தேடும், 3 நாள் பிச்சை எடுக்கும், என்ன 4 நாள் பாவம் என்ன பண்றதுன்னு தெரியாது. போயிட்டு நோத்தம் பர்ஸ்ல கை வைக்கும், பர்ஸ்ல கை வைக்கும்போது என்ன ஆகும், சும்மா இருப்பானா போட்டு விளாசு விளாசு வந்துடும், குழந்தை கூட பார்க்க மாட்டான், திட்டு நாயா அப்படி இப்படின்னு ஏதோ வாயில வர வச்சுலாம் போடுவான்.
அதுக்கு தேவை என்ன, பசிக்கிறதுக்கு சோறு, அந்த சோறு தான் அவனால ஏற்படுத்திக்க முடியல, அவனால அந்த தான் திருடுது, அது தெரியல, அதை கொண்டு போயிட்டு எங்கன்னா சேர்த்துல விட மாட்டான், போட்டு மறுநடியா இருக்காது திட்டு நாயா அப்படின்னு. நார்மலா ஒரு ஆண் குழந்தையோ ஒரு பெண் குழந்தையோ இந்த மாதிரி ரேஞ்ச் அப்படின்னா இன்னொரு கேவலமான விஷயம் என்ன, இந்தியாவில இருந்து தான் இது. இந்த திருநங்கைன்னு சொல்லுவாங்க, இந்த தம்பிலாம் சொல்லுவாங்கல்ல உசுன்னுவாங்க, இந்த வாயில வர வார்த்தையில வச்சு ரொம்ப கேவலமா அவங்களெல்லாம் கூப்பிடுவாங்க. ஆனா அந்த மாதிரி எதனா வீட்டில் ஒரு பிள்ளை வந்துட்டு அது போல மாறிச்சுனாங்கன்னா ரோட்ல அச்சு தத்திடுவானுங்க. ரோட்ல அச்சு தத்திட்டு என்ன பண்ணுவாங்க, ஒன்றும் பண்ண முடியாது, நான்லாம் இந்த மாதிரிலாம் பார்க்குவோம், அஞ்சாவது நாள் யாருமே துணிக்கிட மாட்டாங்க, போய் திருடுவோம் பிச்சிடுவோம், ரோட்டில் எதனா பாட்டில் எடுத்து போட்டு கையில் வேணா ஒரு அஞ்சு ரூபா பத்து வேணா வாங்கி திண்டு போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு ஒரு குழந்தையோட வாழ்க்கை அந்த மாதிரி மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த இடத்துல எப்படி சொல்ல வரோமே. இது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு குழந்தைங்க இருக்குன்னா இதை நம்ம வீட்டு பிள்ளைங்களாம் நினச்சிக்கணும், அந்த குழந்தைங்களும் திறமை இருக்குது, அந்த குழந்தைங்களையும் சாதிக்க முடியும், அதுவும் ஒரு அது ஒன்று பண்ண முடியும். அதால் அது என்னமோ அது ஒரு மியூசிக் டைரக்டராக இருக்கலாம், அது வந்து ஒரு சயின்டிஸ்டாக இருக்கலாம், இல்லை நம்ம ஏரியாவோட ஐஏஎஸ் அதிகாரியாக கூட அது இருந்துட்டு போயிடலாம், நமக்கு தெரியாது இல்லை ஒரு குழந்தை என்னவா ஒன்று யாருமே தெரியாது இல்லை. அந்த மாதிரி ஆன ஒரு குழந்தை தானே அப்துல் கலாமே, அந்த மாதிரி ஆன ஒரு குழந்தை தானே ஐசக் நியூட்டன், அந்த மாதிரி ஒரு குழந்தை தானே சச்சின் டெண்டுல்கர், ஏ ரஹ்மான், இருக்கிற எல்லாமே ஒரு குழந்தையா இருந்து வந்தவங்க தானே. டவுன் ஒன்று குழந்தைங்கன்னா அவங்களாம் மேலே போனாங்கன்னா என்ன, பெரிய வர்க்கத்துலேருந்து தான் போக முடியுமா, அடிப்பட்ட நம்ம ஏழை வர்க்கத்துலேருந்து போக முடியுங்க. அந்த ஒரு விஷயத்தை தாங்க நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இந்த ஒராட்டி அந்த மாதிரி குழந்தைங்க நம்ம கண்டுபடம் மாட்டிச்சுனாங்களேன், இந்த 10 9 8 அந்த நம்பருக்கு மட்டும் கால் பண்ணினேன், இது போல என் வீட்டாண்ட ஒரு பிள்ளை இருக்குது, இதை படி வைக்க முடியல, நான் என்ன பண்ணுறது, அவங்களாண்ட ஒரு வார்த்தை கேட்டிங்கன்னா அவங்க சூப்பராக சொல்லுவாங்க, இது இதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம், அந்த குழந்தை எப்படி படி வைக்கலாம், அவர் வாழ்க்கை எப்படி முன்னேற்றலாம் அப்படின்ற வழியை அவங்களே காமிச்சு கொடுப்பாங்க. அந்த ஒரு விஷயம் தாங்க சொல்கிறோம், ரோட்டில் வந்துட்டு எந்த மாதிரி குழந்தையாக இருந்தாலும் சரிங்க, ரோட்டில் ஒன்று பார்க்குற அவங்களால செய்ய முடியுது என்ன, ஒரே ஒரு ஃபோனு தான் அவங்களுக்கு, அந்த ஃபோனுக்கு காசு கூட பிடிக்க மாட்டாங்க கவர்மெண்ட்டில், இது இந்தியா கவர்மெண்ட்டே எடுத்து பண்ணுது, காசு பிடிக்க மாட்டாங்க, ஃப்ரீ கால் தான் அது, கால் பண்ணிட்டு இந்த மாதிரி சொல்லுங்கள் நீங்கள் யார் என்ன டீட்டெயில் அதெல்லாம் நீங்கள் எதுவுமே சொல்ல தேவையில்ல, இந்த மாதிரி ஒரு குழந்தை இந்த ஏரியாவில் இருக்குது, இதை கொண்டு போய் இப்படி சேர்த்துக்காங்க, அந்த குழந்தைய படிய வைங்க, அது ஒரு நல்ல வழியை காட்டுங்க, அது போதும், நம்ம காசு பணம் ஒன்றும் இல்லை, எதுவும் நம்ம போய் சர்வீஸ் பண்ண வேணாம், அவங்களுக்கு ஆசிரமத்தில் போய் ஹெல்ப் பண்ண வேணாம். நம்ம ஒரு விஷயம் கொடுக்கறதுனால என்ன தெரியுமா ஆகும், எந்த ஒரு விஷயம் சரி நம்ம கொடுக்கறதுனால அது நம்ம கிட்ட குறைஞ்சு தான் போவோம், ஆனால் கல்வின்ற ஒரு விஷயத்தை மட்டும் எந்த இடத்துல கொடுத்தாலும் சரி அது வளர்ந்துக்கிட்டு தான் போவோம். இந்த சேரிட்டி மேக்ஸ் எ பர்சன் புவர் பட் ஒன்லி எஜுகேஷன் மை கம் அவுட் ஃப்ரம் தெம், அது இங்கிலீஷில் சொல்லுவாங்க, எனக்கு சரியாக சொல்ல வரல, ஆனால் அதை நான் உங்களாட சொல்கிறேன், அதாவது வந்துட்டு காசு குத்தணுங்களா, காசு கொஞ்சம் போவோம், கல்வின்ற ஒரு மேட்டரை குத்தணுங்களா, குழந்தைங்கள எதுவுமே ஆகாது, அந்த ஒரு விஷயத்தை தாங்க நாங்கள் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். எல்லா குழந்தைங்களுக்கும் கல்வின்றது ஒரு அடிப்படை உரிமையை தாண்டிய ஒரு உண்மையான ஒரு விஷயம், அவங்க எல்லாருக்கும் அது கிடைச்சாகணும், அந்த குழந்தைங்கள்லாம் ஒரு ஒரு குழந்தையும் ஜெயிச்சு ஒரு ஒரு குழந்தை இந்தியாவை தாங்கி பிடிக்கணுன்றதுதான் என்னுடைய எய்மே. ஒரு அவர் சொல்லுவார், அப்துல் கலாம்னு ஒருத்தர் சொல்லுவார், என்னன்னா ஒரு இந்தியன் வேணும், ஒரு இந்தியன் நினைக்கணும், ஒரு இந்தியனுக்கு ஒரு கனவு இருக்கணும் அப்படின்னு. ஆனா ஒரு இந்தியனுக்கு அந்த கனவு இந்தியாவோட குடியரசுத் தலைவர் அப்படின்ற ஒரு இடத்துல எல்லையில போய் நிற்க முடியும் அப்படின்னா, ஒவ்வொரு தனிப்பட்ட இந்தியன் தனிப்பட்ட இளைஞர்ன்ற கனவு எந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தணும், எவ்வளவு ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போய் நம்மளை நிறுத்தணும். குழந்தைங்க மட்டும் இல்ல, ஒவ்வொரு மாணவரும் தான் தேவை, ஒரு குழந்தை நாளைய மாணவர், நாளைய மாணவர் இந்தியா, எதிர்கால இந்தியாவே அவங்க கையில தான், குழந்தைங்களை மட்டும் அந்த மாதிரி கொண்டு போய் எங்கேயா திரும்பி சேர்த்துறாதீங்க, குழந்தைங்க படிக்கணும் வளரணும். 10 9 8 நம்பர் என்ன, சரியா கேக்கலையே, நான் எவ்வளவு கத்துறேன் நீங்க சொல்லுங்களேன், சொல்ல ஒண்ணு வைக்கப்படுத்திக்கலாம், நான் தானே நானு கத்தி 10 9 8 கேளுங்க சூப்பரு. ஒரு ஒரு குழந்தைகளும் அங்க இருக்கிற ஒவ்வொரு குழந்தைங்களும் இந்தியாவில் வரணும், என்னோட எய்ம் இருக்கிற ஒரு குழந்தையில ஒரு சயின்டிஸ்ட் வந்து முன்னாடி நின்று, அண்ணா நீங்க பேசுனீங்க அதனாலதானே நான் இந்த எத்தி கொண்டு வந்து நிறுத்தினா, ஒரு அம்மா வந்து முன்னாடி சொல்லணும், தம்பி நீ அன்னைக்கு பேசுன என் குழந்தைய திரும்ப இந்த மாதிரி நான் சேர்த்தேன் அதை வந்துச்சு அப்படின்னு சொல்லணும், அதான் நான் இன்னைக்கு கத்துறதுக்கு என்னோட பெனிஃபிட் எல்லாமே அதான், அதாங்க நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி. வரது கேள்வி இருக்கிறேன், என்னடா போற தாராளமா பண்ணுவாங்க, அவன் சொல்றாங்க ரோட்ல போகும்போது பிச்சை அடிக்கிறேன் அந்த குழந்தை எங்க அப்பா அம்மா இல்ல எனக்கு விட்டாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்களா, கூட்டு போய் 1098 10 9 8 அப்படின்னு போன பண்ணி சொன்னீங்கன்னு குழந்தைய பாட்டு அது என்ன பண்ணுமோ அதை பண்ணுவாங்க. ரோட்ல அப்பா அம்மா ரெண்டு பேரும் இல்லைன்னு பிள்ளைய கூட்டு போய் அதான் அவங்களே படிக்க வச்சுக்குவாங்க.
அவள்தான் புரியல. இப்ப நான் போன் பண்றேன்னா என்ன பத்தி விசாரிப்பாங்க? உங்களை பத்தி தான் விசாரிக்கணும். நீங்க என்ன நீங்க தேவையில்ல குழந்தைய நீங்க கூட்டிட்டு உட்கார வச்சு ஃபீடிங் பாட்டில தண்ணி ஊட்டுறது இல்லையா? இல்ல இல்ல குழந்தைங்க மட்டும் என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுப்பாங்க. அந்த குழந்தை தான் உங்களுக்கு தேவை. போன் பண்றவங்களெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க. உங்களை பத்தி டீட்டெயிலாக உங்களுக்கு வேணாம். அவங்களுக்கு தேவை குழந்தை தான். குழந்தையோட எதிர்காலம் மட்டும்தான் முக்கியம். அதை மைண்ட்ல வச்சுருந்தா இந்தியாவே இயங்குது. இதாங்க வேற எதனா கேள்வி இருக்கா? போன் பண்ணா காசு கூட போகாதுங்க. ஃப்ரீ 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 ஃப்ரீ. பதினஞ்சு வயசு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்றாங்க அது பண்ணலாமா நம்பர் வேற ஒண்ணு இல்ல படிக்க வச்சிருவாங்க இந்த பொண்ணு ஒரு கேள்வி கேக்குது. என்ன அப்படின்னா வந்துட்டு என் தெரிஞ்சவங்க தெரியுறாங்களே அந்த குழந்தை ஒண்ணு இது அவங்களுக்கு அது வந்து படி வேணும் அண்டே காசு இல்ல துட்டு இல்லன்றாங்க. நான் என்ன பண்ணலாம் அவங்களுக்கு? ஒண்ணுமே கிடையாது. படி வீட்டு துட்டா வேணும். கவர்மெண்ட்ல எல்லாமே குத்துருவாங்க. ஃப்ரீ ஃப்ரீ மிக்சி, ஃப்ரீ கைண்டு, ஃப்ரீ படிப்பு, புக்கு, செருப்பு, ஷூ, பேக் எல்லாமே குத்துறாங்க. என்ன வேணும் குழந்தைங்களுக்கு படி வைக்கிறதுக்கு? ஒண்ணுமே கிடையாது. அதை காலைல சாப்பாடு கூட தேவைங்க. பாட்டு தட்டி விட்டு ட்ரெஸ் மட்டும் துவச்சு போட்டு அனுப்பிச்சா போதும். பாட்டு போவோம், அது பாட்டு படிக்க, அது பாட்டு வந்துனே இருக்கும். ஏன்னா எவ்வளவு வருஷம்? 12 வருஷம் முடிச்சுது. அது பாட்டு ஒரு டிகிரி முடியுது, அதுவும் கவர்மெண்ட்லயே குத்துவாங்க. டிகிரி முடியுது, அது பாட்டு வேற லெவலுக்கு போகுது. அவ்வளவுதானம்மா பண்ண கேளுங்க. மணியே ஒரு வல்லரசான இந்தியாவை மாத்தி காட்டலாமா? அப்துல் கலாம் கண்ணு மூடும் போது இந்தியா வல்லரசா இல்ல. ஒரு ஒரு அப்துல் கலாம் அங்கங்க இருக்காங்க. இதோ இங்கெல்லாம் கூட இருக்கிறாங்க. கண்டிப்பா சும்மா சிரிக்கிறதுக்கு சொல்ல மக்களே, கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் அப்துல் கலாம் தான். அவரை தாண்டிய ஒரு திறமை தான் எல்லாருக்குள்ளயும் ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவர் மேல வர்றதுக்காக எவ்வளவோ பண்றாங்க. அந்த மனுஷன் திரும்பி இந்த இந்தியாவில இந்த தமிழ் மண்ணில் அவதரிப்ப ஒரு குழந்தையாக அந்த குழந்தை இந்த இந்தியாவை ஒரு வல்லரசா மாத்தி பாக்கலாமா? காட்டுவோமா?